எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கு தோல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த ஐலான் படத்தை பற்றி பேசும்போது, இந்த படத்தில் இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் இது லேட் ஆகுது, அதனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது லேட் ஆகுது அப்படிமாதிரிலாம் சொல்லியிருப்போம். பட் அதில் இந்த சிஜி ஒர்க் அண்ட் விஎஃப்எக்ஸ் இதுக்காக உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, விஎஃப்எக்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, சிஜி ஒர்க் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது விஎஃப்எக்ஸுடைய முழு மீனிங் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, விசுவல் எஃபெக்ட்ஸை தான் நம்ம சுருக்கி விஎஃப்எக்ஸ் அப்படிமா சொல்கிறோம். அதே சிஜிஐக்கு நம்ம சொல்கிற பேர் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் இமேஜ் அப்படிமா சொல்லுவோம். இந்த ரெண்டு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான பெரிய ரீசன் அப்படிங்கிறது, நம்மளால் நம்ப முடியாத ஒரு விஷயத்தை ஸ்க்ரீனில் நம்ம நம்புகிற மாதிரி காட்டுறதுக்கு பேர் விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறது. அதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நிறைய படங்களில் இப்போ விஎஃப்எக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த சிஜி ஒர்க் அப்படிங்கிறது நார்மலாக நம்ம எல்லார் படத்தையும் பார்த்துட முடியாது. ஏன்னா இந்த சிஜி ஒர்க் அப்படிங்கிறது இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த ஒரு சிஜி ஒர்க்கை வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். இப்போ சிஜி அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இப்போ ஏலியனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு ஏலியனை உருவாக்குறதுக்கு இந்த சிஜிஐ அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஏலியனை நம்ம ரியாலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிஜிஐ ஒர்க்கை விட விஎஃப்எக்ஸ் உடைய வேலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சிஜிஐயில் ஒரு கேரக்டர் உருவாக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஒரு கேரக்டரை நம்ம ஸ்க்ரீனில் ரியாலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்கு இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் வேலைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் வரப்போகிற படங்கள் நம்ம விஎஃப்எக்ஸ் சிஜிஐலாம் அதிகமாக எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது ஐலாண்ட் படம் வரும், அதற்கப்புறமா சங்கர் சார் ஏதாவது எடுத்தால் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் எதுக்காக தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய ஃபார்முலா படி இப்போ ஒரு படத்தை நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறமா அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் தமிழ் சினிமாவுடைய ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்லாம் போனாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் 1 இயர் கிட்ட ஆகும். அதே மாதிரி இதோடைய ஷூட்டிங் அப்படின்னு நம்ம நார்மலாக எடுக்கிறதை விட 2 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2 படம் எடுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறப்ப இதோடைய டைம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும். இந்த ஒரு டைம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் கொடுக்க மாட்டார். ஏன்னா இங்கே உள்ள பாதி ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் வாங்கி தான் இந்த ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதோடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகும். அப்படின்னால இந்த விஎஃப்எக்ஸ் சிஜிஎல்லாம் இல்லாமல் நார்மலான படத்தை எடுத்து அதிலே ப்ராஃபிட் வாங்கிடலாம் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலாவிலேயே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடந்துகிட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் வேறு ப்ரொடியூசர்ஸ்லாம் இங்கே வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படினால அடுத்தடுத்து நம்ம இந்த மாதிரியான படங்கள் விஎஃப்எக்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம். பட் அது இப்போ உடனே எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் விஎஃப்எக்ஸ் மூலமாக படங்கள் வந்துச்சு அப்படின்னா, தமிழ் சினிமா இப்போ இருக்கிற இந்த ஒரு உயரத்தோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.